பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வத்தாய சாம் பிராப்பியாய பிராபகாயஸ்து நமஸ்ரீ நிதய அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது அன்னை லக்ஷ்மி தேவியின் திருநாமங்களிலே ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது திருநாமத்தை பற்றி நாம் அனுபவிக்கப் போகிறோம் என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி இந்த திருநாமத்தை விளக்க பயன்படும் என்று நினைக்கிறேன் அப்பொழுது நான் ஒரு ஆர்கனைசேஷனில் பணி செஞ்சின்றத காலம் உதவி இயக்குனராக இருக்கேன் எங்கள் இயக்குனர் நீண்ட நாள்கள் இருந்து ரிட்டையர் ஆனார் அவர் இடத்துல புதிய இயக்குனர் ஒருத்தர் வந்தார் நல்ல நல்ல மனுஷன் ஆனால் அந்த இயக்குனர் வந்தவாறே அவர்கிட்ட தாறுமாறாக சொல்லி வச்சாங்க முன் இயக்குனருக்கு ரொம்ப வேண்டிய ஆள் இந்த ஆள் ரொம்ப ஜாலியாக இருக்கான் எல்லா பொறுப்பும் இவற்றையே கொடுத்துட்டாங்க அப்படி அப்படின்னா சொல்லிட்டாங்க போல இருக்கு அதனால் நமக்கு வந்தபொழுது முதல்ல அவருக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் ஒரு விதமான என்ன சொல்லலாம் பிடிப்பு இல்லை பிற்காலத்தில் வளர்த்தது வேறு கதை வந்த கொஞ்ச நாள் என்ன செஞ்சார் இன்னொரு நிறுவனம் எங்கள் பக்கத்தில் சிஸ்டர் கன்சர்ன் அதுக்குள்ளே இயக்குனர் யாரும் இல்லை ரிட்டையர் ஆனோடனே வேக்கன்சி ஆகிடுது இவருக்கு அடிஷ்னல் சார்ஜாக கொடுத்தாங்க அப்பொழுது அடிக்கடி மீட்டிங் நடத்தினால் நான் கொ கொஞ்சம் துடிப்பாக சொல்லுவேன் கொஞ்சம் வாய்த்து கொடுக்க ஜாஸ்தின்னு வச்சுக்கிங்களேன் நான் சில கருத்தை தைரியமாக சொல்லிடுவேன் அதனால் இவருக்கு இந்த பையன் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சு போல் இருக்கு அப்போது அந்த இன்னொரு நிறுவனமும் இவர்கிட்ட கொடுத்துட்டாங்கல்ல அங்கே வந்து உதவி இருக்கிறார் யாரும் இல்லை அது கொஞ்சம் சுமாரான நிறுவனம் அதில் இவ்வளோ முன்னுக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது அதனால் இவருக்கு என்ன தோணிடுது இந்த பையனை அங்கே போட்டு விட்டுருவோம் நமக்கு நிம்மதி அப்படின்ற எண்ணம் இவருக்கு வந்துடுது அதனால் எனக்கு இதெல்லாம் தெரியாது இவர் டெல்லிக்கு போன பொழுதோ அந்த நிறுவனத்தை எங்கிட்ட அடிஷ்னல் சார்ஜாக கொடுத்துருக்கீங்க அங்கே ஒரு இயக்குனர் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது ஒரு உதவி இயக்குனர் கொடுக்கணும்னு கேட்டிருக்கார் அவங்க சொல்லிட்டாங்க இப்போல்லாம் ஆள் கிடையாது நீயே உன் நிறுவனத்தில் உள்ள ஒரு உதவி இயக்குனர் அங்கே போட்டுக்கோ வேட்னா இதான் இவர் எதிர்பார்த்தது இதை கிடச்ச உடனே குஷி ஆகிட்டார் அதனால் எவரே சொல்லிட்டார் எங்கிட்ட இயந்திரத்துறையில் ஒரு இயக்குனர் இருக்கார் அவரை அங்கே மாற்றிடுங்க எனக்கு ஆட்சேபணை இல்லை சொல்லிட்டார் அவங்களும் சரினுட்டாங்க அப்படியே பண்ணிவிடுவோம்ப்பா அவர் டெல்லிலேருந்து திரும்பி வந்த உடனே அவர் கொஞ்சம் நம்ம ஒரு நம்ம வாழை அறுத்துட்டோம் அப்படின்ற எண்ணத்தில் அவர் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தார் அப்போ டெல்லியிலேருந்து ஆர்டர் வந்தது இயந்திர துறை இயக்குனராக இருக்கிறவ பக்கத்து நிறுவனத்துக்கு போட்டிருக்கோன்னு அந்த ஆர்டரை வந்து பார்த்தா இன்னொரு உதவி இயக்குநர் பேர் வந்துருந்ததில்ல இவருக்கு ரொம்ப அதிசயமாக போயிட்டு என்னை கூட்டி விட்டார் ஏன் ஏன் உனக்கு டெல்லியில் ஆள் இருக்காங்களான்னு கேட்டார் டெல்லியில் ஆளாக எங்க எனக்கு என்ன சார் இருக்காங்க அப்படின்னு இல்லை நான் ஒன்றா மாற்ற சொல்லி போட்டால் வேறு ஆளால் மாற்றி போட்டாங்களே நீ தான் இதான வேலை பண்ணிட்டியா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு அவரே அறண்டு போயிட்டார் எப்படி நடந்தது அப்புறம் எனக்கு புரிஞ்சு போச்சு எப்படி நடந்தது இவர் என்ன பண்ணியிருக்கார் இயந்திரன் இயக்க இயந்திரத் துறையில் உதவி இயக்கிறனா டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் அதுக்கு முன்னாடி நடந்த பின்னணி வரலாறு இவருக்கு தெரியாது எழுபத்தி ஒம்போதில் அந்த நிறுவனத்தில் சேர்ந்த பொழுது அங்கே ரெண்டு உதவி இயக்குனர் இயந்திரத்துறைக்கும் துணை தொழில் துறைக்கும் வேக்கன்சி இருந்தது என்னை டெல்லியிலேருந்து துணை தொழில் துறைக்கு தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ இருந்த இயக்குனர் துணை தொழில் துறையும் வேறு யாரும் பார்த்துக்கிட்டோம் அவ்வளோ வேலை ஜாஸ்தி இல்லை இப்போது அதனால் இந்த கருணாகரனை இயந்திரங்களை பார்த்து வச்சுவோன்னு இதுக்கு என்னை போஸ்ட் பண்ணிட்டார் Thank you